ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எவ்ரிபடி, எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு கடவுள் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லேம்போர்கினி அவென்டடோர். அந்த காரை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த காரனுடைய பர்ஃபார்மன்ஸு, ப்ரைஸு, டாப் ஸ்பீடு, மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து அடுத்து போட்ட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், உலகில் உள்ள தலை சிறந்த வேகமான கார்களில் லாம்போர்கினி ஒன்று. இந்த காரை ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இல்லை ரேஸ் கார் அப்படின்னே சொல்லலாம். இந்த காரில் அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த எல்இடி லைட்ஸ்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வரலாம். ஃபஸ்ட்டு இந்த காரினுடைய இன்ஜின் எடுத்துக்கோங்க. இந்த காரினுடைய இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் இல்லாமல் ரியர்லேயும் இல்லாமல் இந்த காரினுடைய சென்டரில் தான் வந்து வச்சுருக்காங்க. அவங்க ஏன் சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்படி சென்டரில் பிளேஸ் பண்ணுறதால காரினுடைய ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்பீடில் போனாலும் கார் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்கிட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த இந்த காரினுடைய இன்ஜின் வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் லைட்னிங்கை பொறுத்தவரை ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி ரெண்டுமே எல்இடி லைட்ஸை வந்து கொடுத்துருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த காரினுடைய இன்ஜின் சிசி வந்து பார்த்தீங்கன்னா 6998 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப் அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த காரோடைய இன்ஜின் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா V12 பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த V12 அப்படின்னு வைக்கிறதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து 12 சிலிண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 4-wheel டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக நீங்கள் கார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-wheel டிரைவ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ஜினோட கார்ஸோட ரெண்டு டயர் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி ரியராக இருந்தாலும் சரி. பட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 4-wheel டிரைவ், அதாவது 4 டயரோடையும் இன்ஜின் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த காரோடைய ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 90 liters வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து செம்ம கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2, அதாவது இந்த காரில் வந்து ரெண்டு பேர் தான் வந்து பயணம் செய்ய முடியும், அதுக்கு மேலே வந்து பயணம் செய்ய முடியாது. ஸோ இன்டீரியர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஒவ்வொரு சீட்ஸ்லேயும் அவங்களோட லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லாம்போர்கினி. அதுக்கடுத்து இந்த காரினுடைய டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, ஆட்டோ கியர் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. 7-speed கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே புகாட்டி வீடியோலே வந்து சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடல்ஸ் நீங்கள் ஆட்டோ மோடில் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கியர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். பட் நீங்கள் மேனுவல் மோடில் போடும்போது ஒவ்வொரு கியர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் கீழே ஒவ்வொரு ரெண்டு பேடல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் தான் வந்து நீங்கள் வந்து கியர்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஓகே காய்ஸ், இந்த காரோடைய மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5 kilometers per liter கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம், அதுவும் அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈவினிங் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆன் ஆகிடும், மார்னிங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பட் டிஆர்ஓ லைட்ஸ் மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டே டைம் ரன்னிங் லைட்ஸ், அதுவும் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த காரினுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதாவது தரைமட்டத்திலிருந்து இன்ஜின் இருக்கக்கூடிய ஹைட் தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த காரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 millimeters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுற வசதியும் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற சஸ்பென்ஷனை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கல் சிஸ்டம், அதுக்கடுத்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கார்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங்கில் வந்து வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வைப்பர், அது ரெண்டு கண்ட்ரோல் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங்கிலே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
காய்ஸ் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக ட்ரைவ் பண்ணும்போது நார்மல் மோட், நம்ம கொஞ்சம் ரேஸ் ட்ராக்லாம் ஓட்டுற மாதிரி ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்போர்ட் மோட், அந்த மாதிரி நிறைய டிரைவிங் மோட்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. காய்ஸ் இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இபிடி டெக்னாலஜி வந்து கொடுக்கல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரேக் பேடல்ஸ்க்கும் ஈக்குவலாக பிரேக் சப்ளை ஆகுது, அதை தான் வந்து இபிடி அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த வசதி வந்து இந்த காரில் வந்து கொடுக்கல. இது ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காய்ஸ் இதோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு 0 to 100 km/h இன் 2.9 seconds ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதோட பிக்கப் என்ன அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்காங்க. இந்த காருடைய டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 350 km/h போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலவும் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை வந்து சேஃப்டியை பொறுத்தவரை ஏபிஎஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஆன்டி லாகிங் பிரேக்கிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் பிரேக் அசிஸ்ட் வசதியும் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், என்ன தான் இந்த காரில் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, இவ்வளோ டாப் ஸ்பீடு, இவ்வளோ மைலேஜோடு இருந்தாலும், இவ்வளோ பிக்கப்போடு இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் ப்ரைஸ். அப்படி இந்த காரில் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 5.79 crores வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 6 crores மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட்ட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலோட நீங்கள் நெருங்கி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போட்டுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அதுவும் போஸ்ட் ஆகவே வரும். ஓகே காய்ஸ், இதை விட பெட்டரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குருநாதன்.